சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை புறநகரில் இரண்டு நாட்களுக்கு மிதமாக அவ்வப்பொழுது கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நெப்போலியன் இணைந்திருக்கிறார். நெப்போலியன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். ரீகன், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இலங்கை கடற்கரை வரை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலை கொண்டிருக்கிறது. மேலும் வடகிழக்கு திசையிலிருந்து இந்த பருவமழை காலகட்டத்தில் வீசக்கூடிய காற்றின் சாதக போக்கின் காரணமாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த நான்கு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் துவங்கி இருக்கக்கூடிய மழையானது விட்டுவிட்டு பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று முழுவதும் இந்த மழையானது விட்டுவிட்டு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கார்கள். குறிப்பாக நாளை இன்று பெய்யக்கூடிய மழை 24 மணி நேரத்தில், அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் அல்லாமல் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். தமிழகம் முழுவதுமே 28 தேதி துவங்கிய பருவமழையானது தென் தமிழக மாவட்டங்கள், அதே போல கடலோர தமிழக மாவட்டங்கள், தமிழக மலை சார்ந்த மாவட்டங்களில் பரவலாக மழையை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முதல் துவங்கி இருக்கக்கூடிய இந்த மழையானது முழுக்க முழுக்க வட தமிழக மாவட்டங்கள், அதுவும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மட்டும் மழைப்பொழிவு தற்போது ஏற்படுத்தி வருகிறது. அடுத்த இரண்டு நாட்களில் படிப்படியாக இது உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்நிலையில் தற்போது நமக்கு கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பின்படி பார்ப்போம் என்றால், சென்னையில் பெய்து வரக்கூடிய இந்த மழையானது விட்டுவிட்டு நாளை, இன்றும் நாளையும் பரவலாக இருக்கும் என்றும், பல்வேறு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு ஓரிரு இடங்களில் மழையின் தீவிரம் அதிகரித்து கனமழை வரை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கார்கள். அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு மழையின் தீவிரம் வட தமிழக மாவட்டங்களில் இருக்கும் என்ற ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பையும் மண்டல வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.